நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு நாளாகவே இந்த இ பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பெருசாகவே வந்து தளர்வு வந்து கொடுத்துட்டாங்க. எஸ் நம்ம தமிழ்நாடுக்குள்ளேயே வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணணும் இல்லையா. குறிப்பாக சென்னைக்கு தான் நிறையா பேர் வந்து போயிட்டு இருக்காங்க, இல்லை சென்னையிலேருந்து இங்கே வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த இ பாஸ் நடைமுறை அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப எளிதாகவே மாறிடுச்சு. என்ன அப்படின்னா, முந்திலாம் இ பாஸ் நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்று நம்மளோட கொரோனா ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா நிறையா அதற்கு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த இ பாஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு அப்ரூவ் ஆகாது. பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இ பாஸ் அப்ளை பண்ணி அரை மணி நேரத்திலே வந்து அது வந்து அப்ரூவ் ஆயிடுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த இ பாஸ் தளர்வு எதுக்கு அப்படின்னா, மறுபடியும் வந்து நார்மலாக ஆகணும். ஸோ வந்து எல்லாரையும் வந்து உள்ளே வர வைக்கணும் லைக் அப்படிங்கிற பட்சத்தில் தான். பட் கொரோனா சென்னை பொறுத்த வரைக்கும் நிறையா இடங்களில் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு கம்மிங் டேஸில். ஆனால் சில இடங்களில் ரொம்பவே அதிகமாக இருக்குது, லைக் கோடம்பாக்கம், அம்பத்தூர் இது மாதிரி இடங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸும் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்டு இப்போ என்ன ரொம்ப முக்கியமான மேட்டர்னா, அரசு தரப்புலேருந்து வந்து இந்த தியேட்டர் உரிமையாளர்கள்ட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த போக்குவரத்து வந்து சரி பண்ணுவோம், அதற்கு அடுத்தபடியாக இந்த கோயில்களை கொஞ்சம் பார்க்கணும், அதற்கு அடுத்தபடியாக தியேட்டர்ஸ் இந்த ஃபன் சிட்டிஸ் அண்ட் மால்ஸ் இதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி அப்படி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன மாதிரியே போக்குவரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் அடுத்த ஒரு செப்டம்பர் மாதம் ஃபஸ்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து பஸ்ஸஸே போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த தியேட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் செப்டம்பர் 8 இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஓப்பன் ஆன உடனே மாஸ்டர் சூரரை போட்டுற மாதிரியான படங்கள் வருமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த வருஷத்தில் அந்த ரெண்டு படங்களும் கிடையாது, ஜெகமெட்டேந்திரம் பூமி இது மாதிரி படங்களும் கிடையவே கிடையாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, இதற்கப்புறம் மக்கள் வந்து இந்த வருஷத்தில் படம் பார்க்கலாம் வருவாங்களா, அதுவும் தளபதி மாதிரி, தனுஷ் சார் மாதிரி, சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்களோட படம் செலிப்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் வந்து கூடவே வந்து மாட்டாங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா பெரிய படமும் அடுத்த வருஷம் தான். ஸோ பொங்கலுக்கு சூரரை போட்டு இல்லைன்னா மாஸ்டர் இந்த ரெண்டு படங்களில் ஒரு படம் கண்டிப்பாக ரிலீஸ் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் வந்து ஆயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் மாஸ்டரை தான் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பிளானில் வந்து இருக்காங்களாமா. ஸோ இப்போது நம்ம விசாரித்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் பொங்கல் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ மாஸ்டரோட ட்ரைலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நியூ இயர் அன்னைக்கு நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது 2021 நியூ இயருக்கு அந்த படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆக நிறையா வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போ கோலிவுட் வட்டாரத்தில் ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு. அது வந்து லைக் ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி தாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன அப்படின்னா, பொங்கலுக்கு படம் அப்படின்னா ஆப்வியஸாக நியூ இயருக்கு வந்து ஏதாவது ஒரு அப்டேட் ஓடணும், அது வந்து லைக் ஒரு ட்ரைலராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நியூ இயருக்கு ட்ரைலர் வந்துச்சு அப்படின்னா 2020 தான் அப்படி மோசமாக போயிடுச்சு, 2021 நல்லா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் மாஸ்டரோட ட்ரைலருக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.